வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து கரவலை இழுக்கிறது தான் பார்க்க போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாரியூர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாயர்குடியிலேருந்து வாலிநோக்கம் போகிற ரூட்டில் தான் இருக்குது. முதல் இடமே வந்து நமக்கு வந்து மாரியூர் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முந்தல், அதுக்கப்புறம் வந்து வாலிநோக்கம். இந்த மாரியூர் கடற்கரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முந்தல், வாலிநோக்கம் எல்லாமே வந்து தாவு கடற்கரை. நம்மளுக்கு வந்து தாவு வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். இந்த கரவலையில் மீன்கள் பட்டுச்சாலுமே வந்து மீன்கள் வந்து பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போவுமே கரவலை இழுக்கும் போது அதிகமாக வந்து இந்த டால்ஃபின் மீன்கள் வந்து வலைக்கில் வந்து வந்துடும். இன்றைக்குமே வந்து ஒரு 4 டால்ஃபின் மீன்கள் வந்து வந்துச்சு. அப்படியே வந்து வலையிலேருந்து தட்டி விட்டாங்க, கடலுக்குள்ளே வந்து போயிடுச்சு. இன்றைக்கி இந்த கரவலை எத்தனை பேர் இழுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 பேர் வந்து இன்றைக்கி வந்து இழுத்துருக்காங்க. ஒரு சில நேரங்களில் வந்து 100 பேர் வரை வந்து கரவலை இழுப்பாங்க. ஏன்னா மீன் பாடு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்பீடாக இழுக்கிறக்காண்டியே வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து 100 பேருக்கு மேலே வந்து இழுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து முந்தலை வாலிநோக்கத்துலேருந்துலாம் வந்து இங்கே வந்து இழுப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தோணியை பயன்படுத்தினா முதல்ல பார்த்துருப்பி பார்த்தீங்கன்னா தோணியை மேலே ஏற்றுனாங்களே, அந்த தோணியை பயன்படுத்தி தான் வந்து மறுக்க வந்து கடலை வந்து இழக்குவாங்க. நம்மெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைபர் போட்டில் தான் மறுக்க ஏற்றி வந்து வளையிறோம். இங்கே வந்து தோணியை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இங்கேருந்து தனுஷ்கோடி வர தோணியை தான் வந்து வளையறக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ மறுக்கலாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட மடி வர்றதுக்கு வந்து 3 நேரத்துக்கு மேலே ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து 4 நேரம் ஆகிட்டு. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்து பாறைகள் இருக்குது. அந்த பாறைகளில் வந்து மடி வந்து கொளிகிட்டு அது தட்டுறக்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வலையை வந்து இழுத்து வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தூர்மடி வரும். கடற்கரை பார்க்குறக்கே வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து வாலிநோக்கம் வர இதே மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ அம்பா போட்டு வந்து கரவலை வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கிட்ட ஒரு 30 பேர் இருக்காங்க, அங்கே ஒரு 30 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தோணிலையுமே வந்து ஆட்கள் இருப்பாங்க. அவங்க வந்து மடி வந்து ஒன்று போல் வருதாங்கிறத பார்த்துட்டே வந்து இருப்பாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறாங்க, தூர்மடியில் வந்து எப்படி வந்து மீன் வருது அப்படிங்கிறது. ரெண்டு சைடுமே வந்து வலை வந்து இழுக்க இழுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன்கள் வந்து அப்படியே வந்து உள்ள சைட்லேயே போய்கிட்டே இருந்து லாஸ்ட்டில் வந்து தூர்மடியில் வந்து அப்படியே வந்து உள்ளே ஏறிடும். கடைசியில் வந்து தூர்மடியை வந்து இழுத்துருவாங்க. இப்படி தான் வந்து இந்த தூர்மடியில் வந்து மீன் வந்து மாட்டுது. இப்போ பாதி வலையை வந்து வாங்கி முடிச்சிட்டாங்க. எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பாதி வலை இன்னும் வந்து பாதி தானே வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப தொலைவீட்டில் வந்து வலையை வந்து இழக்குவாங்க. ஆட்கள் அதிகமாக இருக்கிறனால தான் வந்து அவங்க வந்து ஸ்பீடாக வந்து இழுக்க முடியுது. இப்போ எவ்வளோ தொலைவில் இருக்காங்கன்னு பாருங்கள். அரை வலை வந்து வாங்கி முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க பாடுற அம்பாவை வந்து கேளுங்க. நிறைய அம்பா வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு ஊருக்குமே வந்து அம்பா வந்து மாறுபடும். எங்கள் சைடில் ஒரு அம்பா போடுவாங்க, அங்கேயும் ஒரு அம்பா போடுவாங்க. நீங்களே கேளுங்க. இவங்களுக்குலாம் வந்து மீன் வந்தால் தான் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன் வந்துச்சுன்னா வந்து வீட்டு கறிக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நீங்களே போன வீடியில் பார்த்துருப்பீங்க, மீன்கள் ஃபுல்லாக வந்து கறிக்கு எடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கரவலை இழுக்கும் போதுமே வந்து வீட்டுக்கு குழம்புக்கு வந்து கறிக்கு வந்து கொடுப்பாங்க. மீன் அதிகமாக வரும்போது அதிகமான மீன் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதையுமே வந்து செய்வாங்கன்னா சில நேரங்களில் வந்து அந்த மீன்களை வந்து விற்றுருவாங்க. மடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கால் நேரத்தில் வந்து கரைக்கு வந்துடும். அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து பாறில் வந்து மாட்டிட்டு அந்த வலையை வந்து அவங்க தட்டி விடுறக்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு.
இவங்களுக்கு தண்ணி அதுக்கப்புறம் வந்து கஞ்சி எல்லாமே வந்து ரெடியாக இருக்கும். அவங்க பசிக்கும்போது வந்து சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து கரவில் இழுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ மடி வந்து மாட்டிகிட்டு பாருங்கள், அதனால் வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுறாங்க. மடி வந்து பாரில் மாட்டிருந்தது எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, வந்து வலை இழுக்கும் போது வந்து பொறுப்பாக இருக்கும், அப்போயுமே வந்து தெரிஞ்சிடும் மடி வந்து பார்களில் வந்து மாட்டியிருக்குன்னு. இந்த இடத்துல ஒரு சில இடங்களில் வந்து பார்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மடியை வந்து வாங்கி வச்சுட்டாங்க. இதில் உள்ள மீன்கள் விற்றா கூட வந்து சம்பளத்து கூட வந்து கட்டுப்படி ஆகாது, ஏன்னா 60 பேர் வந்து வந்திருக்காங்க. மீன் ரேட்டுமே வந்து இப்போ கம்மியாக தான் வந்திருக்கு. இதில் அதிகமாக என்ன மீன் வந்திருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஊழி தான் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கரவுளி ஊழி ரெண்டுமே வந்து அதிகமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அயலை. மடி வந்து ஒரு 10 நிமிஷம் காமனாரம் கழிச்சு தான் வந்து மடி வந்து திறப்பாங்க. அதுக்கு வர என்ன செய்வாங்க, வந்து வயலில் தச்சிருக்க மீனை வந்து எடுப்பாங்க. இப்போ வலையில் உள்ள பீத்தல்களை ஃபுல்லாக வந்து தச்சிருக்காங்க. பீத்தல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பார்களில் பட்டு வரும்போது என்னென்னா லைட்டாக வந்து கிழிஞ்சிரும், அதை வந்து வலையை வந்து தைக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து மீனை கொண்டு போகிறக்கு வந்து டிராக்டர் தான் வந்து பயன்படுத்துவாங்க, ஏன்னா வந்து மணல் உள்ள ஏரியா, அதனால் மற்ற வண்டி வந்து கொண்டாட வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் டிராக்டரில் தான் வந்து மீனை கொண்டு போவாங்க. இங்கே விடுற மீன்களை ஃபுல்லாக யார் வாங்க பார்த்தீங்கன்னா வந்து சாயல் உள்ள வியாபாரிகள் வந்து வாங்குவாங்க. இப்போ வண்டி கொண்டாண்டாங்க பாருங்கள், இப்போ மீன்களை ஃபுல்லாக வந்து ஏற்றணும். இப்போ ஒவ்வொரு மீனாக வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சுட்ருக்காங்க. இங்கேயே வந்து எடை போட்டு எழுதிடுவாங்க, பில்லு மாதிரி எழுதிடுவாங்க. இந்த கரவலையில் வந்த மீனில் வந்து விலை போகக்கூடிய மீன் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஊழி தான் வந்து விலை போகும், ஏன்னா அது வந்து ஊழி பார்த்திங்கன்னா வந்து கிலோவுக்கு வந்து ஒரு 4 மீன் நிற்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அயலை மீன், அதுக்கப்புறம் வந்து பொன்னாம்பாறை.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க.